வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். காவல்துறை வாகன சோதனைகள் வாகனத்தை மடக்கிய போது தவறி விழுந்த தொழிலாளி பலியானார். கல்லூரி மாணவர் உயிர் தப்பினார். வேலூர் சலவன்பேட்டை புஜங்கராவ் தெருவை சேர்ந்தவர் சலூன் தொழிலாளி விக்னேஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துரங்கம் கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர். விக்ரமுடன் இருசக்கர வாகனத்தில் ஆரணிக்கு சென்று மீண்டும் வேலூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கனியம்பாடியில் உள்ள தாலுகா காவல் நிலையம் அருகில் காவல்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்ட போது வண்டியை ஓட்டிச் சென்ற விக்ரம் நிற்க முயன்ற போது காவல்துறையினர் பின்னால் அமர்ந்திருந்த விக்னேஷை சட்டை பிடித்து இழுத்தனர். அப்போது அவர் நிலை தடுமாறி சாலையில் விழுந்தார். அந்த நேரத்தில் பின்னால் வந்த லாரி விக்னேஷ் மீது ஏறியதில் அவர் அங்கேயே நசுங்கி பலியானார். இதுகுறித்து வேலூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடக்கும்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இந்த நேரத்தில் காவல்துறையின் நடவடிக்கையால் அவர்கள் பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியூர் தங்கக்கோவிலில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். வேலூர் மாவட்டம் அரியரூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி தங்கக்கோவில் வளாகத்தில் உலக நன்மைக்காகவும் இயற்கை வளங்களான மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் வளம் பெருகவும் மக்கள் நலமுடன் வாழவும் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தங்கக்கோவில் நிறுவனர் சத்தியம்மா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். அத்துடன் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் 1008 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். மனைவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் கணவன் மனைவியும் சேர்ந்து லாரி கிளீனர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பர்தராமி அருகே உள்ள பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் நகரில் வசித்து வருபவர் சசிகுமார். இவரது மனைவி நிர்மலா இவர்கள் அதே கிராமத்தைச் சேர்ந்த வேலன் என்பவரை லாரி கிளீனராக வேலை வாங்கிக் கொடுத்து தங்களின் வீட்டிலேயே தங்க வைத்துள்ளனர். இதில் லாரி ஓட்டுநர் சசிகுமார் இல்லாத நேரத்தில் அவரது மனைவி நிர்மலாவிடம் வேலன் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து 2011 ஆண்டு லாரி கிளீனர் வேலன் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்தனர். இதுகுறித்து பரதராமி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வழக்கு வேலூரில் உள்ள மாவட்ட கூடுதல் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி குணசேகரன் இந்த கொலையில் சசிகுமார் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகிய இரண்டு பேரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதால் கணவர் சசிகுமாருக்கு ஆயுள் தண்டனையும் நிர்மலாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சசிகுமார் ஆண்கள் சிறையிலும் நிர்மலா பெண்கள் சிறையிலும் அடைத்தனர். சாலை பாதுகாப்பு வார விழாவினை முன்னிட்டு போக்குவரத்துத்துறை போலீசார் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சாலை பாதுகாப்பு வார விழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போக்குவரத்துத்துறை போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணியாமல் இருக்க இருசக்கர வாகனத்தில் 3 பேர்கள் பயணம் செய்தால் ஏற்படும் விபத்து குறித்து தத்துரூபமாக செயல் விளக்க நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவினை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாகன பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைத்து பங்கேற்றார். ராமநாதபுரம் மாவட்டம் போக்குவரத்துத்துறை, காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆகிய துறைகள் ஒருங்கிணைந்து நடத்திய 30வது சாலை பாதுகாப்பு வார விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீர ராகவராவ் அவர்கள் தலைமையேற்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியினை துவக்கி வைத்து பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையில் சாலை விதிகளை முறையாக பின்பற்றி விபத்துகள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக பணியாற்றிய ஓட்டுநர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அதன் பின்பு சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ராமநாதபுரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் காமினி அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹோம் பிரகாஷ் மீனா அவர்கள் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும் ஒரு ஷர்ட் மாத்துவா, இவ்வளவு நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும். சிஸ்டர்,
ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு. எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்தன் மீது, காதல் பார்வை எந்தன் மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. டீ கடைகள், சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் பயன்படுத்திய 18 வீட்டு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள டீ கடைகள், சிறு உணவகங்கள், சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்துவதாக அதிகாரிகளுக்கு தொடர் புகார் வந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட வழங்கல் அலுவலர் கமலநாதன் உத்தரவின் பேரில் உணவுப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் பிரியா, பறக்கும்படை தனி வட்டாட்சியர் நாகராஜன் தலைமையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் உள்ள டீ டிபன் கடைகள், சாலையோர சிறு உணவகங்களில் சோதனை நடத்தினர். அதன் அடிப்படையில் ஓரிக்கை, பெரியார் நகர், ஏகாம்பரநாதர் சன்னதி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்திய போது 18 வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வாக்காளர் வாக்குப்பதிவு உறுதிச்சீட்டு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கொடி அசைத்து துவக்கி வைத்தார். அதன்படி வாக்காளர்கள் வாக்களிக்கும் போது தாங்கள் யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையில் வாக்குப்பதிவு உறுதி சீட்டினை பார்வையிட்டுக் கொள்ளலாம். இந்த முறையினை பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 13 தாலுகாவிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வாக்குப்பதிவு எந்திரம், வாக்காளர் வாக்குப்பதிவு உறுதிச்சீட்டு எந்திரம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் இருந்தும் 7 பிரச்சார வாகனங்கள் வீதம் 77 பிரச்சார வாகனங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தி, சார் ஆட்சியர் சரவணன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் நாராயணன், வட்டாட்சியர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் வழக்கில் திருமாவளவன் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக சட்டசபைக்கு கடந்த 2016 தேர்தல் நடந்தது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 84 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் முருகுமாறன் வெற்றி பெற்றார். இவரது வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருமாவளவன் வழக்கு தொடர்ந்தார். அதில் ஓட்டுகளை முறையாக எண்ணவில்லை என்றும் மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டும், அதேபோல 2 வாக்குச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு எந்திரம் கோளாறு என்று கூறி பல வாக்காளர்களை ஓட்டு போட அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. இந்த வழக்கை நீதிபதி சி வி கார்த்திகேயன் விசாரித்து வருகிறார். இந்த வழக்கு நீதிபதி முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் வக்கீல்கள் கே பாலகிருஷ்ணன், சீனிவாசராவ் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக திருமாவளவன் வருகிற 15 நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். மக்களை சூறையாடி கொள்ளையடித்தவர்களுக்கு ஆதரவாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி செயல்படுவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். 2 பயணமாக மேற்கு இந்திய மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரிக்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்க அப்பகுதி பாஜகவினர் செல்போன்களில் பிளாஷ் விளக்கை ஆன் செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு பிரதமர் மோடி தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்து உயர்நீதிமன்றத்தின் கிளையையும் தொடங்கி வைத்து உரையாற்றினார். மகா கூட்டணியை விமர்சனம் செய்த மோடி, சாரதா நிதி நிறுவனம் மூலம் லட்சக்கணக்கான ஏழைகளின் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு ஆதரவாக மம்தாவின் அரசு செயல்படுவதாக விமர்சனம் செய்தார். முதலமைச்சராக மம்தா உள்ளபோதும் அதிகாரம் வேறு யாரு கையிலோ இருப்பதாகவும் மோடி விமர்சித்தார். கலை, இலக்கியம், திரைப்படம் போன்றவற்றுக்காக புகழ்பெற்று விளங்கிய வங்காளத்தில் கொள்ளை வன்முறை அதிகரித்து உள்ளதாகவும், ஜனநாயகத்து தன்மையற்ற முறையில் மம்தா ஆட்சி புரிந்து வருவதாகவும் அவர் சாடினார். வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடக்கூடிய அளவில் மழை எங்கும் பதிவாகவில்லை என்றும், நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் உறைப்பனி குறைந்து வருகிறது என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.